ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஜெயம்டி வினையர்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளில் இந்த கிருபையின் வார்த்தையின் மூலியமாய் தேவன் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தைகளை நாம் பார்க்கப் போகிறோம். அதற்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கே அங்கே ஒரு விடுதலை உண்டு. நம்ம ஒரு விஷயம், நீங்கள் இருக்கிற இடத்துல என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நம் முழங்கால் படியிட்டு இல்லைன்ற தலைகளை தாழ்த்து ஆவியானவர் நம்மத்திலே இறங்கி வந்து நம்மளோட பேசும்படியாய், இடைபடும்படியாய், அற்புதம் செய்யும்படியாய் நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நல்லவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை உம்பல்ல செயல்கள் நீனைத்து நீனை உள்ளமே பொங்குதையா, உம்பல்ல செயல்கள் நீனைத்து நீனை உள்ளமே பொங்குதையா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா, வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. தகப்பனே, உங்கள் சமூகத்தில் எங்களை வெறுமையாக்கி தாழ்த்துகிறோம்ப்பா. இந்த கிருபையின் வார்த்தையின் மூலியமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் இந்த நாளில் வார்த்தைகளோடு பேசி அற்புதம் செய்வீராக, பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆள் பிதாவே, ஆமேன். நாம் தொடர்ந்து வேதத்தை தியானிக்கலாம். என்னோட கூட நீங்கள் ஒரு வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா எழுதின 13:11-16 வரைக்கும் நம்மதில் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தால் இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெபாலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள் ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றார். போதும் என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜெயம் டிவி பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோட கர்த்தர் இந்த நாளில் பேசுகிற வார்த்தை, இந்த இடத்துல பார்க்கிறோம் ஒரு ஸ்திரீயை குறித்து பார்க்கிறோம். எவ்வளவாய் நிமிர முடியாத ஒரு கவுனியாக இருக்கிறாரு. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 18 நாள் அல்ல, 18 வாரங்கள் அல்ல, 18 மாதங்கள் அல்ல, 18 ஆண்டுகளாக நிமிர முடியாத ஒரு சூழ்நிலை.
இன்றைக்கு இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கூட எவ்வளவாய் நீங்கள் சம்பாதித்தும் வாழ்க்கையில் நிமிர்ந்து பார்க்க முடியாத சூழ்நிலை, எத்தனையோ காரியங்களை நிமிர்ந்து பார்க்க முடியாத சூழ்நிலையாய் காணப்படலாம். ஒருவேளை பலவிதமான பலவீனத்தில் நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். ஏன் இந்த சூழ்நிலை வந்தது என்பதை தான் இந்த நாட்களில் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவளுடைய சூழ்நிலை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். எவ்வளவாய் நாங்கள் முயற்சி எடுத்தும் எங்களால் நிமிர்ந்து கூட இந்த காரியத்தை எட்டி கூட எங்களால் பார்க்க முடியவில்லை என்று நீங்கள் யோசிக்கலாம். இந்த இடத்துல பார்க்கிறோம் ஆண்டவர் இந்த ஜெப ஆலயத்தில் ஆண்டவர் இருக்கிறார். அந்த இடத்துல பார்க்கிறாள் இவ எவ்வளவாய் நிமிர முடியாத ஒரு பலவீனத்தோடு இருக்கிறாள் என்று இயேசு தம்மிடத்தில் அழைத்து தமது கரத்தை அவள் மேலே வைத்த உடனே நிமிர்ந்து பார்க்கிறார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசுகிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பலவீனங்கள் இருக்கலாம், பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம், வறுமைகள் இருக்கலாம். இதிலிருந்து என்னால் நிமிர முடியவில்லையே என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அன்றைக்கு அந்த ஸ்திரீயை தொட்டு ஆண்டு இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய அவர் போதுமான கர்த்தராக இருக்கிறார். ஆண்டவருடைய கரம் உங்கள் மேலே வைப்பதற்கு அவர் போதுமான கர்த்தராக இருக்கிறார். ஏன் இவளுக்கு இந்த 18 ஆண்டுகளாக இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் இருந்தது என்று தான் இந்த 16வது அதிகாரத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை சாத்தான் போதும் இந்த இடத்துல பார்க்கிறோம். சாத்தான் 18 வருஷமாக இவளை கட்டி வைத்திருக்கிறான். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேறவே கூடாது என்று சொல்லி, நம்ம தேவன் நமக்கு வைத்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவே கூடாது என்று சொல்லி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயரவே கூடாது என்று சொல்லி சத்ருவானவன் பல ரீதியிலே நம்மளை கட்டி வைத்திருக்கலாம். இடத்துல பார்க்கிறோம் 18 ஆண்டுகளாய் இவளை பிசாசு கட்டி வைத்திருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தில் ஆண்டவர் வந்தார், அற்புதத்தை கர்த்தர் செய்தார். நீங்களும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் பொழுது ஆண்டவர் ஆலயத்தில் இருக்கிறார். அவர் உங்களையும் தொட்டு சுகமாக்க அவர் போதுமான கர்த்தராக இருக்கிறான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆமென் சத்ரு எதையெல்லாம் கட்டி வைத்திருக்கிறானோ அந்த கட்டுகளிலிருந்து என் தேவன் உங்களை விடுதலை ஆக்குவதற்கு அவர் போதுமான கர்த்தராக இருக்கிறார். என் நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தலமாக இருந்தாலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. இந்த வேளையில் நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவரை பார்த்து கேட்கும் பொழுது, ஆண்டவரே என்னை இந்த காரியத்திலேருந்து என்னால் நிமிரவே முடியவில்லை, இந்த காரியத்திலேருந்து என்னால் கொஞ்சம் கூட வெளியே வர முடியவில்லை, நாங்கள் எவ்வளவாய் பிரயாசிக்கிறோம், நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உயர்வதற்கு எந்த காரியத்திலே பிசாசு உங்களை கட்டி வைத்திருந்தாலோ ஆண்டவர் இந்த நாளில் அன்னைக்கு 18 ஆண்டுகளாய் நிமிர முடியாத இருந்த அந்த கூனியை சுகமாக்கின ஆண்டவர் இந்த வேளையில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய அவர் போதுமான கர்த்தராக இருக்கிறார். என்னோட கூட இன்னொரு வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு எழுதின 21வது அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சீக்கிரமாக உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். கழுதை குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களில் இந்த மார்ச் மாதத்தில் ஆமென் நம்மளுடைய குருத்தோலை ஞாயிறில் இது எல்லா சபையிலையும் இந்த வார்த்தையை நம்ம பிரசங்கித்திருப்போம். என்ன இந்த இடத்துல பார்க்கிறோம் என்றால் ஆண்டவர் சொல்லுகிற சீசனை பார்த்து இப்படிப்பட்ட கிராமத்துக்கு போங்க, அந்த இடத்துல கழுதையும் கழுத குட்டியும் கட்டியிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவர் அந்த கழுதையின் மேலே பவனி போக கர்த்தருக்கு ஒரு பக்கம் விருப்பம் இருந்தாலும் ஆண்டவருடைய நோக்கமெல்லாம் அந்த கழுதை கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கட்டிலிருந்து எப்படியாவது இந்த கழுதையை ஆமென் விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லிதான் அந்த 2 சீசர்களை ஆண்டவர் அனுப்புகிறார். இன்றைக்கு நீ கட்டப்பட்ட சூழ்நிலையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய விருப்பம் அல்ல. எப்படியாவது சத்ரு நம்மளுடைய வாழ்க்கையில் எதிலெல்லாம் இன்றைக்கு உங்களை கட்டி வைத்திருக்கிறானோ, பொருளாதாரத்தில் முன்னேற முடியாத ஒருவேளை கட்டி வைத்திருக்கலாம், ஒருவேளை பலவிதமான பலவீனத்தில் பிசாசு நம்மளை கட்டி வைத்திருக்கலாம், பலவிதமான போராட்டத்தில் நம்மளை பிசாசு கட்டி வைத்திருக்கலாம். எங்களுக்கு தெரிஞ்ச ஆமென்
ஒரு நபர் அந்த நபருடைய உறவினர் அதாவது சகோதரி अनेक ஆண்டுகளாக திருமணம் ஆக முடியாத சூழ்நிலையில் இருந்தார்கள் நாங்கள் அந்த கிராமத்துல போய் ஜெபிக்கும் பொழுது ஒரு பிசாசுனால அந்த சகோதரி கட்டப்பட்டு இருந்தார்கள் நாங்கள் ஜெபித்து கடந்து வந்துட்டோம் சில மாதங்களுக்கு பிற்பாடு அமேன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருமண காரியத்தை கர்த்தர் கைகூட வர செய்திருந்தார் இது போல தான் இன்றைக்கு अनेक குடும்பங்கள்ல अनेक காரியங்கள் கட்டப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறார்கள் அதனால தான் அவர்களால நிமிர்ந்து எந்த காரியத்தையும் பார்க்க முடியவில்லை செயல்படுத்த முடியவில்லை என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அதே கட்டப்பட்ட நலமேல இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் கடையவே கடையாது அன்றைக்கு அந்த செப ஆலயத்தில் ஆண்டவர் கடந்து சென்று அந்த 18 ஆண்டுகளாய் நிமிர முடியாத இருந்த அந்த ஸ்திரியை ஆண்டவர் தொட்டு சுகமாக்கினது போல இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு நீங்கள் எங்க இருந்து பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை ஆசீர்வதிக்கிற கரம் இந்த நாளில் உங்க குடும்பத்தின் மேல இறங்கி வரப்போகிறது அந்த கழுதையை ஆண்டவர் அந்த கட்டிலிருந்து எப்படி அமன் ஒரு விடுதலை கத்தர் கொடுத்தாரோ இந்த நாளில் நீங்கள் எந்த கட்டிலே இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி தேவன் ஒரு விடுதலை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் இந்த கட்டிலிருந்து நம்ம வெளியே வர வேண்டும் என்றால் ஆமென் ஒரே ஒரு அதிகாரத்தை நம்ம பார்ப்போமானால் அப்போஸ்தலர் எழுதின 16வது அதிகாரத்தில் நீங்கள் 23ல இருந்து 26 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல பார்க்கிறோம் அங்க பவுலும் சீலாவும் என்ன பண்றாங்கன்னா கட்டப்பட்டு अनेक அடிகள் அடித்து அவர்களை கட்டி வைத்திருக்கிறார்கள் வேதத்தில் பார்க்கிறோம் அவர்கள் நடு ராத்திரி ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் அவங்களுடைய கட்டுகள் எல்லாம் அறுக்க ஆரம்பித்தது அவங்களுடைய சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறக்க ஆரம்பித்தது என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நம்மளும் தேவனை நீங்கள் துதிக்கும் பொழுது தேவனுடைய அபிஷேகம் உங்க மேல இறங்கி வரும் கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்கி வரும் கர்த்தருடைய அக்கினி உங்க மேல இறங்கி வரும் அப்பொழுது நீங்கள் என்ன கட்டுல இருந்தாலும் தேவன் அந்த கட்டுகளிலிருந்து விடுதலையாக்க அவர் போதுமான கர்த்தராக இருக்கிறார் இந்த வேளையில இதுவரைக்கும் ஆமே நீங்களும் எதையும் நிமிர்ந்து பார்க்க முடியாத எந்த கட்டுகளில் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி ஒருவேளை என் குடும்பத்துக்கு விரோதமாக இப்படிப்பட்ட மந்திரம் செய்து கட்டி வைத்த கவலையே வேண்டாம் நம்ம ஜெபித்து துதிக்கும் பொழுது தேவனுடைய அக்கினி இறங்கி வரும் எல்லாவற்றையும் சுட்டி எரிக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படியிட்டு இப்பொழுது நம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம் ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கிற இந்த வேளையில கர்த்தருடைய அபிஷேகம் மேலே இறங்கி வரப்போகிறது கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்கி வரப்போகிறது கர்த்தருடைய அக்கினி உங்க மேல இறங்கி வரப்போகிறது எல்லா கட்டுகளிலிருந்து என் தேவன் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து 18 ஆண்டுகளை நிமிர முடியாத சூழ்நிலை நிமிர முடியாத காரணம் என்ன பிசாசு அவளை கட்டி வைத்திருக்கிறாளே இந்த நாளில் உங்க வாழ்க்கையில் எத்தனை ஆண்டுகள் என்னால் இந்த பிரச்சனையிலிருந்து நிமிர்ந்து பார்க்க முடியல இந்த வியாதியிலிருந்து நிமிர முடியல இந்த கடன் போராட்டத்திலிருந்து நிமிர முடியல என்று சொல்கிறீர்களா எப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்து எதில் உங்களை பிசாசு கட்டி வைத்திருந்தாலும் அந்த கட்டிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார் கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கு என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே என் அருமையான சகோதர சகோதரிகளே என் அருமையான ஆமென் பிள்ளைகளே கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்கி கொண்டிருக்கு ஆண்டவரை பார்த்து கேளுங்க ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை தாரு அன்றைக்கு அந்த சிறிய தொட்ட அதே வல்லமை இப்பொழுது உங்க மேல இறங்கி வந்து கொண்டிருக்கிறது ஷபாலாதா ரீபாலா ஒராபாலா சந்தரதி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க இப்பொழுதே கேளுங்க ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்க என்று கேட்கும் பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் மேலே இறங்கி வந்து கொண்டிருக்கு ஆண்டவர் செய்கிறதுக்காக கர்த்தர் விடுதலை கொடுப்பதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென் நீங்கள் தொடர்ந்து எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம் எங்களோடு நீங்கள் இந்த சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம் உங்களுடைய செப விண்ணப்பங்கள் எது இருந்தாலும் கீழே காணப்படுகிற இந்த தொலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய விலாசத்தில் நீங்கள் கடிதத்தின் மூலியமாய் தொடர்பு கொள்ளலாம் தொடர்ந்து இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் என் கீழே கொடுக்கப்படுகிற அந்த அக்கௌண்ட் நம்பரில் நீங்கள் எங்களோடு செயல்படுத்தலாம் கர்த்தர் தாம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமென்